கோதுமையா கிராமத்துல இருக்கிறவர்கள் வந்து கிராமத்துல அவ்வளவு செலவாகாது. சென்னையை பொறுத்தளவுல ஒன்ன தொட்ட பத்து 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 அப்படி போகும்போதுதான் அந்த செலவு ஜாஸ்தியாகுது. அப்புறம் வந்து பார்த்தா வழியிலே வந்து அப்படியே கைத்தாங்களா கூட்டிட்டு வந்துட்டே இருக்கும்போது குழந்தை கிளம்பி நாலு பொண்ணுங்க சொல்லிட்டீங்க, உங்களுக்கு பையன் இல்லைன்றது எனக்காவது யோசிச்சு பாத்துருக்கீங்க? பையன் இல்லைன்னு ஏக்கமே எனக்கு இல்லை, ஏக்கமே இல்லை. ஒன்னே போதும், நாலு பொண்ணு சிங்க மாதிரி வளர்த்துறீங்க. வணக்கம் ஐயா. என்னோட பெயர் திலக். உங்க பெயர் ஐயா? என் பெயர் முருகவேல். முருகவேலுங்களா? எங்க இருந்து வரீங்க, இங்க என்ன பண்றீங்க? நான் வந்து கோட்டூர்புரத்துல இருந்து வரேன் ஐயா. கோட்டூர்புரம்? அடையாறு. அடையாறுபுரம். ஓகே, அங்க இருந்து இங்க வரீங்க. என்ன பீச்சுக்கு வந்தீங்களோ? இல்ல இல்ல, சரக்கு கொடுத்து சமோசா சப்ளை பண்ணிட்டு இப்படி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், காலெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்கார்ந்தேன். இது எப்பங்க ஐயா சமோசா? எப்படி ஹோல்சேலா பண்றீங்களா? நான் ஹோல்சேலா பண்ணிக்கலாம். ஹோல்சேலா நீங்க ரெடி பண்ணி அங்க வீட்டுல இருந்து ரெடி பண்ணிட்டு வந்து எங்க கடைங்களுக்கு எல்லாம் ஹோல்சேலா பண்றீங்க? நீங்க அதுல எப்படி, எத்தனை வருஷமா பண்றீங்க, எப்படி பண்றீங்க? கிட்டத்தட்ட 40 வருஷமா பண்ணிக்கிறேன். 40 வருஷம். உங்களோட வயசு ஐயா? வயசு 55. 55? அப்பனா ஒரு 15 வயசுல இருந்து பண்றீங்க. எப்படி பண்றீங்க, எதனால இது பண்ண ஆரம்பிச்சீங்க? வந்து அம்மா அப்பா எல்லாம் படிக்க சொன்னாங்க, படி படின்னு சொன்னாங்க. அப்ப இல்ல, அந்த மண்டையில ஏறல, திருட்டுத்தனமும் மெட்ராஸ் ஓடியாந்தாச்சு. எங்க இருந்து? மதுரையில இருந்து. ஒரு 1000 ரூபாய் எடுத்து வந்து வீட்டுக்கு தெரியாம எடுத்து கொண்டு வந்து இங்க ஒரு கடையில வந்து கொடுத்துட்டு அங்க கடையில வேலை செஞ்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பமே ஒரு டீ கடையில வேலை செஞ்சான். எங்க? மயிலாப்பூர்ல. மயிலாப்பூர்ல. அப்புறம் மயிலாப்பூர்ல தாண்டி சின்ன தொழில் ஆரம்பிச்சேன். அப்புறம் அந்த சமோசா போடுறதெல்லாம் செட் ஆகல. 1996 மேரேஜ். 1996 குழந்தைகள். எப்படி மேரேஜ் எப்படி நடந்தது உங்களுக்கு? அக்கா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணேன். மறுபடியும் ஊருக்கு போய் குடும்பத்தோட சேர்ந்து அக்கா பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? மறுபடியும் இல்ல, அம்மா அப்பா எல்லாம் நல்லா வசதியா தான் இருந்தாங்க. அம்மா அப்பா இல்ல, அம்மாவும் படிப்பு விட்டுட்டு இங்க வந்தீங்க. 15 வருஷம். அந்த தொடர முடியலம்மா, மரமண்டல ஏறல, படிப்பு ஏறல. ஏறல. ரெண்டாவது வந்து அதாவது ஃப்ரெண்ட்ஸ்கள் சரியில்லை, பழக்க வழக்கங்கள் சரியில்லை. அப்ப கெடுத்து குட்டி சார் ஆகிற கூட ஒரு உழப்பாவது நம்பி உழப்பமே அப்படின்னு வந்ததுதான். நீங்க இங்க வந்து படிக்காம தான் இங்க வந்தீங்க. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு வந்து 4 பொம்பளை பிள்ளைங்க. 4 பொம்பளை பிள்ளைங்க. இந்த காலத்துல எப்படி ஐயா 4 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கீங்க? உங்களுக்கு வந்து நம்ம படிக்கலையே அப்படின்னு நம்ம அவங்கள படிக்க வைக்கணும்னு ஆசை இருந்ததுங்களா? எப்படி அவங்க, எப்படி அவங்கள இப்ப நீங்க கல்யாணம் ஆகி 4 குழந்தை பிள்ளை எப்படி வளர்த்து? ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். ஒரு பையன் கல்யாணம், ஒரு கடலை கடந்துட்டீங்க. ஆமா, மூணு கடல் கடக்க வேண்டியது இருக்கு. சரி, அது எப்படி அவங்கள சின்ன வயசுல இருந்து வளர்த்தீங்க 4 பொம்பளை பசங்க? அது விளக்கப்பட்ட பாடு பெரும்பாடு தான். அது மூத்த பொண்ணு நம்ம பட்ட கஷ்டம் பயங்கரமா, துன்பத்துல கஷ்டப்பட்டா. அதாவது கோயம்புத்தூர்ல வந்து வெடிகுண்டு எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க, ட்ரெயினுக்கெல்லாம் அங்கெல்லாம் வெடிகுண்டு வச்சுட்டு. அப்ப வந்து மழை சரியான மழை. அப்ப வந்து நம்ம ஒரு ஸ்கூலுக்கு சரக்கு கொடுக்கறதுக்காக நான் கிளம்பி 2 மணிக்கு கிளம்புறேன். அப்ப வந்து சரக்கு சமோசா எடுத்துட்டு போகும்போது வீட்டுல வந்து மாசமா இருக்காங்க, பாத்ரூம்லயே உட்காந்துட்டாங்க. நான் சரி எதுவாக இருக்கணும்னு வந்து வந்து பார்க்க வர்றேன். பார்க்க வரும்போது அவங்களுக்கு ஒரு இது இல்லை. சரி நடந்து வந்துடுவேம்மா, கூட்டு போய் வந்து இது கொண்டு வந்துடுவோம், ரோட்டு கொண்டு வந்துடுவோம். அது கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் யாருன்னா அப்படியே ஆட்டோ பிடிச்சி கொண்டு வந்துடலாம், போயிடலாம். அப்புறம் வந்து பார்த்தா வழியிலேயே வந்து அப்படியே கைத்தாங்களா கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது குழந்தை கீழே விழுந்துச்சு. குழந்தை கீழே விழுந்துச்சு. குழந்தை கீழே விழுந்த உடனே சரி அப்போ அப்படியா அப்படின்னு டக்குன்னு ஆட்டோலாம் வந்துச்சு. அப்படியே கோஸ் ஹாஸ்பிட்டல் கொடுத்து வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்த உடனே உள்ள பிரபலம் நல்லா இருக்கு, எல்லாம் அதிசயம் தானே அப்படின்னு சொன்ன உடனே ரைட்டு. ஓகே. அப்புறம் அவங்க ஊர்ல இருந்தெல்லாம் வர வச்சு எல்லாத்தையும் வர வச்சு அப்புறம் அவங்க எல்லாம் எல்லாத்தையும் பார்த்து. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க? நம்ம கொண்டாட்டியை விட்டுட்டு போனது தப்போ இல்லை ரெண்டாவது பொண்ணு பிறந்தது மூணாவது பொண்ணு என்னது பாத்தீங்களா அங்க கடை வச்சிருந்தேன் ஊர்ல.
அங்க ஊர்ல வந்து கம்மாய் எல்லாம் நிறைய மதுரை கம்மாய் எல்லாம் பெரிய அப்பா மாசமா இருக்கும்போது துணி துவைக்கணும், துணியெல்லாம் அள்ளிட்டு கம்மாயில போயிருக்கேன். கம்மாயில போயிட்டு துணி துவைச்சுட்டு இருக்கும்போது ஊர் ஒழிச்சிருச்சு. நான் எதோ எடுத்தமா அந்த நேரம் வந்துட்டேன். வீட்டுல ஆள கிணமே அப்ப கம்மாய்க்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு வர அங்கே கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர சரி ஆட்டா போய் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டர் போகணும் ஹாஸ்பிட்டல். வீட்லயே குழந்தை வந்துச்சு, கீழே பொத்துனு வந்துச்சு, கீழே பொத்துனு அதே மாதிரி அதே மாமான்னு மேல சாஞ்சதுதான் அப்படியே குழந்தை குழந்தை பிறந்துச்சு. அந்த அம்மா பேர் என்ன? பிரேமா. பிரேமா ஐயோ இல்ல, இந்த காலத்துல வந்து பிரசவம் வந்து பண்ண முடியாததுனால நிறைய பேர் ஆபரேஷன் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து அந்த அம்மா அவ்வளோ வலி அனுபவிச்சுட்டு மாமான்ற ஒரே வார்த்தையில உங்க மேல மடிச்சுட்டு ரெண்டு குழந்தை பெற்றுக்கிறாங்க. ரெண்டு குழந்தை அப்படியே பிறந்திருக்கு. முத குழந்தை இந்த மாதிரி, ரெண்டாவது குழந்தை ஹாஸ்பிட்டல்ல பிறந்தது, மூணாவது குழந்தை அதே மாதிரி அப்புறம் ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் பார்த்தேன். நாலாவது குழந்தை அதுக்கப்புறம் பிறந்த நாலாவது சுக சுகப்பிரசவம். சரிங்க, இப்ப நாலு குழந்தை பிறந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்படி படிக்க வச்சீங்க? நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் கமுதின்னு ஒரு ஊர், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல கமுதின்னு ஒரு ஊர். ஓகே ஓகே, அங்கதான் படிக்க வச்சு. அங்கதான் நாலு பேரையும் படிக்க வச்சீங்க? ஆமா, எல்லா ஒரே ஸ்கூல். நான் படிச்ச ஸ்கூல்லயே, நீங்க படிச்ச ஸ்கூல்லயே, நான் படிச்ச ஸ்கூல்ல நான் படிக்கலனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்களாச்சும் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்ன்றதுனால ஒரு வைராகியத்தோட படிக்க வச்சீங்க. பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, ரெண்டாவது பொண்ணு, மூணாவது பொண்ணு, நாலாவது பொண்ணு எல்லாம் என்ன படிக்கிறாங்க, எங்க இருக்காங்க? காலேஜ் முடிச்சிருக்கு சார். காலேஜ் முடிச்சுட்டு நாலாவது டிகிரி முடிச்சிருக்கு. மூணாவது டென்த் முடிஞ்சது, நாலாவது கடைசி முடிச்சிருக்கு. கடைசி தான் படிக்கிறது. எப்படி இந்த நீங்க சமோசா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தினைக்கும் வீட்டுல இருந்து செஞ்சு எடுத்துட்டு வந்தீங்க கொடுப்பீங்களா? தினம் வருமானம் உங்களுக்கு தோராயமா எவ்வளவு வரும்? தோராயமா பார்த்தோம்னா ஒரு 1000 ரூபாய். 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு வருமானம்? ஆமா, 3 மணிக்கு எந்திரிக்கணும், காலையில 3 மணிக்கு எடுத்து ஆர்டர் ரவுண்ட் சுத்தணும் எல்லா கடைகளுக்கும். டி டி கடைகளுக்கெல்லாம் காந்தி மண்டபம் குடுக்கறேன், கோட்டப்புறம் சுத்தி வரும்போது 12 மணி ஆயிரும். இப்ப நோம்பு டைம்ல ஆச்சா, மசூதிக்கு புதுப்பேட்டை கொடுத்துருக்கேன், குடுத்துட்டு வந்தா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சைக்கிள் தான், அந்த சைக்கிள் எத்தனை வருஷமும் உழைக்கும். சைக்கிள் எத்தனை வருஷம் இல்ல, அந்த ஒரு சைக்கிள் வச்சு சரி நம்ம இத்தனை வருஷம் உடைச்சிட்டோம், இதுக்கப்புறம் ஒரு வண்டியை வாங்கி ஒரு பெட்ரோல போட்டு எடுத்துட்டு போலான்ற ஒரு வண்டி என்ன வர இன்னும் அந்த ஆடம்பர வழக்கு வராது. சைக்கிள் ஓட்டினா நமக்கு கொஞ்சம் காலுக்கு தெம்பு கிடைக்குது, உடம்பு தெம்பு கிடைக்குதா அப்படின்னு. சரிங்க, இப்போ ஒரு தின வருமானம் 1000 ரூபாய் சொல்றீங்க, மாசம் வருமானம் 30000. ஒய்ஃப் பொன்னாட்டி எதனா வேலை செய்யறாங்களா இல்ல அவங்க வீட்லயே தான்? அவங்க வீட்டுல வீட்லயே தான், மாசம் 30000 தான் வரும். கிராமத்துல இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க? ஓதுமையா கிராமத்துல இருக்கிறவங்க வந்து கிராமத்துல அவ்வளவு செலவாகாது. அதாவது இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் கிராமத்துல வந்து ஆயிரும். ரெண்டாவது வந்து இங்க சென்னையை பொறுத்த அளவுல ஒன்ன தொட்ட 10 10 10 10 அப்படி போகும்போது அந்த செலவு ஜாஸ்தியா இருக்கு. 200 ரூபா சம்பாட்ட 200 ரூபா சம்பாதிச்சோம்னா வச்சுங்க 400 ரூபா செலவாகுது. 400 ரூபா செலவாகுது, சம்பாதிக்க விட செலவு அதிகமா ஒண்ணுக்கு டபுள். சரிங்க, அவங்களை எப்படி இந்த 30000 சம்பளத்தை வச்சு படிக்க வச்சுங்க? அது மதிய சாப்பாடு இருந்தாலும் கொஞ்சம் கட்டி கொடுத்து பொம்பளை பிள்ளைகள் தானே, அதை கட்டிட்டு போயிருங்க. உங்களுடைய 55 வயசு அனுபவத்துல வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு இருக்கும்ல, அந்த கஷ்டப்படுற நேரத்துல வந்து சில பல தப்புகள் எல்லாம் பண்ணிருப்போம், இந்த தப்பு நம்ம இப்ப பண்ணிட கூடாது. நான் வந்து எந்த கஷ்டம் படலது ஐயா, என்ன வந்து எங்க வளர்த்தவங்களும் அப்படி கஷ்டப்படுத்த இல்ல, என்ன வளர்த்தவங்க வந்து அம்மா பாட்டி கஷ்டப்படலன்னு சொல்றீங்களே. ஆமா, ஒரு நாளைக்கு சைக்கிள் எடுத்துட்டு
அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போய் சமோசா கொடுக்கறதே பெரிய கஷ்டம் எங்களை மாதிரி பசங்களுக்கு. எங்களை இதுன்னு ஒரு கஷ்டம் பண்ணோம்னா வவுரை வளர்க்க முடியாது, குழந்தை குட்டிகளை வளர்க்க முடியாது, புரியுதுங்களா? இது ஒரு கஷ்டம் பண்ணோம்னா இந்த காலத்துல எல்லாருமே இந்த காலத்துல வந்து இந்த காலத்துல உழைச்சாதான் சாப்பிட முடியும். ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா உழைக்காமலே சம்பாதிக்கிறது என்ன வழி இருக்கு அப்படின்ற மாதிரி தானே தெரியறாங்க. அவங்கள பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்கள பார்த்து நான் போறாம படல, அவர் திறமை அவன் எப்படியோ போறான், நம்ம திறமை நம்ம உழைச்சாதான் உழைச்சாதான் சோறு சரின்ற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். நம்மளோட மனநிலை அப்படி இருக்கு. சரிங்க, நீங்க ஏன்னா ஒரு தப்பு பண்ணிருப்பீங்களா? அது எதனா வாழ்க்கையில இந்த இத்தனை வருஷம் வாழ்க்கையில இந்த தப்பு நான் பண்ணிட்டேன், அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். இதுவரை எந்த தப்பு இது வரைக்கும் எந்த தப்பு பண்ணது இல்ல. பாசம் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க விருப்பத்துக்கு அவங்க போறாங்க ஐயா, நம்ம சொன்னதும் சொல்ல முடியாது ஐயா. லவ் பண்றாங்க, லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சவங்க நல்லா தான் இருக்காங்க. சில பேர் நடுத்தூரில் விட்டுட்டு போறவங்க இருக்காங்க. வாழ்க்கைனா என்னன்னு புரியாத பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதை பத்தி நாங்க பத்தி அதை பத்தி நாங்க சொன்னோம் தப்பாத்துக்கு. சரிங்க, ரொம்ப நன்றி உங்களோட வாழ்க்கை அனுபவத்தை சொன்னதுக்கு. இதுல இருந்து நிறைய பேருக்கு வந்து நீங்க ஒரு 40 வருஷம் இருந்து உழைச்சது, மத்தவங்களுக்கு உழைச்சி சம்பாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரணும்ன்றது நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன்.